நான் அக்ஷன். சைனா வந்து இந்தியா கூட நேருக்கு நேர் மோத முடியலன்னு சைனா வந்து ஒரு புது வெப்பனை கையில் வச்சுருக்காங்க. புது வெப்பன்னு சொல்ல முடியாதுங்க, பழைய வெப்பன்னு சொல்லலாம். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச எமோஷ்னல் பிளாக்மெயிலை சைனா பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்தியன் எக்ஸ்பேன்ஸ், அதாவது இந்தியன்ஸ் வந்து சைனாவில் இருக்கிறாங்களே, அவங்களுக்கு இப்போ வந்து ஒரு பயம் உருவாகியிருக்கு. சைனாவில் இந்தியன்ஸ் வந்து சைனாவில் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 56,000 மக்கள் வந்து அங்கே சைனாவில் இருக்காங்க. அவங்க இப்போ சேஃப்டியாக இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, அவங்க இப்போ சேஃப்டியாக இல்லை. அவங்களுக்குள்ளேயே அவங்களுக்கு ஒரு பயம் உருவாகியிருக்கு. ஓகே, ஸ்ரீ அப்படின்னு ஒருவர் வந்து அவர் ஹஸ்பண்ட் கிட்ட ஒரு ஜோக்கை கேட்டிருக்காரு. அது என்னன்னா, நீங்கள் எங்களை விட்டுட்டு போயிடுவீங்களா அப்படின்னு ஒரு ஜோக்கை கேட்டிருக்காரு. எதுக்கு, எப்படி இதை விட்டுட்டு போக முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவரோட ஹஸ்பண்ட் வந்து சைனீஸ், இந்த ஸ்ரீ அப்படின்னு ஒரு லேடியை வந்து இந்தியன். இந்த காரணத்தினால அவங்களுக்கே ஒரு பயம் வந்திருக்கு. வீடியோவில் இது இப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்காங்க, அந்த வீடியோ வந்து இப்போது ஒரு வைரலாக வந்திருக்கு. ஸ்ரீ மட்டும் இந்த நிலைமையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க, இந்த மாதிரி ஹஸ்பண்ட் வந்து சைனீஸ், ஒய்ஃப் வந்து இந்தியன்ஸ், இது மாதிரி நிறைய மக்கள் வந்து இருக்காங்க. இவங்களுக்கு போத் சைட்ஸும் இப்போ ஒரு பயம் வந்திருக்கு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறுபடியும் 59 ஆப்ஸ், சைனீஸ் ஆப்ஸை வந்து இந்தியா பேன் பண்ணாங்களே, அந்த கோவத்தை வந்து இந்தியன் மக்கள் மேலே இப்போ சைனா வந்து காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. இந்தியன்ஸ்க்கு என்ன பயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருவேளை சைனா வந்து நம்மளை அரெஸ்ட் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு ஒரு பயம் இந்தியன்ஸ்க்கும் இருக்குது. ஓகே, இது ஃபஸ்ட் டைம் தான் நடந்திருக்கா இந்த எமோஷ்னல் பிளாக்மெயில் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க, கேனடாவில் ஒரு சைனீஸ் லேடி வந்து தப்பு பண்ணியிருக்காங்க, கேனடன்ஸ் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு பழிக்கு பழி வந்து சைனா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தப்பே பண்ணாத ரெண்டு கேனடியன்ஸை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஜெயிலில் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து 2019 டிசம்பரில் நடந்துருச்சு. இன்ன வரைக்கும் அவங்க அந்த ரெண்டு பேரை வந்து ரிலீஸ் பண்ணலை. அமெரிக்காவோட பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்காருன்னா, அங்கே கம்ஃபர்டபுள் இல்லை அல்லது அங்கே உங்களுக்கு சேஃப்டியாக இல்லைன்னா நீங்கள் இங்கே கிளம்பி வரலான்னு பப்ளிக்காக சொல்லியிருக்காரு. இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் இருக்கிற ஒரே கம்யூனிகேஷன்ஸ் என்னென்னா, வி சாட் அப்படின்னு ஒரு ஆப் தான். அந்த ஆப்பை வந்து இப்போது பேன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இன்னுமே இல்லை வேறு எதுவும் பாப்புலர் ஆப்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பட் வாட்ஸ்அப், யூடியூப், அந்த மாதிரி ட்விட்டர், இந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாம் சைனா பேன் பண்ணியிருக்காங்க. உலகத்துலேயே பாப்புலரான ஆப்ஸ் எல்லாம் சைனா பேன் பண்ணியிருக்காங்க. இந்த காரணத்தினால இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் இப்போ எந்த ஒரு கம்யூனிகேஷனும் இல்லை. ஓகே, சைனாவில் வி சாட் அப்படின்னு ஒரு ஆப்பில் ஒருவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, சைனா மக்கள் தான், அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, சைனாவை பேட் வேர்ட்ஸில் எல்லாம் கிட்டு இருக்காரு, பேடாக பேசியிருக்காரு. அந்த காரணத்தினால ஒரு 15 இயர்ஸ் வந்து சைனா வந்து அந்த ஒருவரை அரெஸ்ட் பண்ணியிருக்காரு, ஜெயிலில் அரெஸ்ட் பண்ணியிருக்காரு. ஓன் மக்களுக்கே, சைனா மக்களுக்கே இப்படி தராங்கன்னா, அங்கே இருக்கிற இந்தியன்ஸ்க்கு இப்போ எவ்வளோ பயம் உண்டாகுதுன்னு நம்ம யோசிச்சு தான் பார்க்கணும். நாளைக்கு இன்னொரு லேட்டஸ்ட் நியூஸில் உங்களுக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.